ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினோட அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக யாருமே போட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இது. எவ்வளோ முடி கொட்டினாலும் நம்ம ஒரு 2 times இதை வார வாரம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக சீக்கிரமே ஸ்டாப் ஆகும். இப்போ நாம் அந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது முடி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு 6 to 7 செம்பருத்தி பூ, ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம கை அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவு அதோட இலைகள் நல்லா கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து 2 spoon வெந்தயம் நல்லா ஊற வச்சு முளைக்கொட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் முடி கம்மியாக இருந்ததுன்னா 1 spoon சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறி முளைக்கொட்டிடுச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா கேரள மட்டை அரிசியோட வடிச்சு கஞ்சி. இது சாப்பாடு வடிக்கிறப்போ இதை நான் எடுத்து வச்சுக்குவேன் எப்போதுமே. இதில் வந்து அந்த மேலே உள்ள ஆடைகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம யாருமே செய்ய மாட்டோம். நான் வந்து இது வந்து கேரள மட்டை அரிசியில் சாப்பாடு செஞ்ச கஞ்சி. நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்போதுமே சமைக்கிற அரிசி கஞ்சி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம 1 வாரத்துக்கு நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடிச்ச கஞ்சியில் தான் அப்பா அம்மா காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை குளிக்கிறாங்க அப்படின்னாவே இந்த வடிச்ச கஞ்சியில் சீயக்காய் போட்டு, அப்போல்லாம் புளிமார்க் சீயக்காய் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதை போட்டு ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் அதை போய் தலைக்கு போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாங்க. முடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும், கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ தான் நாம் கண்டிஷ்னர் அது இதுன்னு கண்டதை கெமிக்கலையும் நம்ம முடிக்கு போடுறோம். ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கண்டிஷ்னரே, இதை வச்சு தான் வந்து முடியை வந்து கழுவுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு வேர்க்காலோடு பிடுங்கிட்டு வர்ற முடிகள் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா முடி லென்த்தாக இருந்தால் அப்படி முறிஞ்சு முறிஞ்சு கொட்டும், அந்த முடியும் அப்படியே ஸ்டாப் ஆகும். இது குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டுற அளவுக்கு நல்லா சாஃப்டாக அவ்வளோ மென்மையாக இருக்கும். இந்த வடிச்சு கஞ்சியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரோட்டீன் சத்து அண்டு ஃபைபர் சத்து இது எல்லாமே நிறைய நிறைஞ்சிருக்குது. இதை நம்ம இது போல் நம்ம நல்லா இது மாதிரி ஒரு மாஸ்க்கு செஞ்சு நம்ம தலைக்கு தேய்ச்சி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குளித்தோம் அப்படின்னா சூப்பராக முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். செம்பட்டை முடி இருந்தால் கூட இது வந்து நல்லா கருமையாக மாறும். இதை 2 நாள் நம்ம வந்து இதை நல்லா தேய்ச்சி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் மைல்டான ஷாம்பு இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சும்மா வெறும் தலையே அப்படி அலசினா கூட சூப்பராக இருக்கும். இதுவே நல்லா நுர வரீங்க. இந்த செம்பருத்தி பூவும் இலையிலையுமே நிறைய, சும்மா வெறும் இலையும் செம்பருத்தி பூவை அரைச்சி போட்டாவே நல்லா நுர வரும். இதெல்லாம் சேர்த்து நம்ம தேய்ச்சி நம்ம குளிக்கிறப்போ நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு ஷாம்பு தேவையில்லை, கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, முளைக்கட்டின வெந்தயம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வடித்த கஞ்சி, இது எல்லாமே சேர்த்து இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான மாஸ்க் தயார் பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.